சவரகத்தி படத்தோட பப்ளிக் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா டீசர் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுப்போம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இட்ஸ் எ டார்க் காமெடி. நியூ கம் பக்கா பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த மிஷ்கின் படம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா காமிப்பாங்க, இந்த பிசாசு ஓனாயம் மாட்டுக்குட்டி மாதிரிலாம் எதிர்பார்க்க வேணாம். வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல வீக்கெண்டு, இப்போ சாட்டர்டே சண்டே வருது, வீக்கெண்ட் வந்து பண்ணால் கண்டிப்பாக அந்த வீக்கெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபிலிம். கதை மெயினாக ரொம்ப புதுசாக சொல்லியிருக்காங்க, கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இவர் ராம் டேரக்டர் ராமரோட ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் பூர்ணாவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துருக்காங்க. சூப்பருங்க, ரேசி காமெடி. சவரகத்தி நல்லா இருக்கு, ரொம்ப புதுமையான அட்டெம்ப்ட். நல்லா இருக்கு. ரெண்டு பேரோட படம் பார்க்குறப்போ ஒரு சின்ன சைக்கிக் த்ரில்லர் மாதிரி இருக்கும். பட் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானரில். அவர் வந்து காமெடி அண்ட் டோட்டல் ட்ராமா செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி இருந்தால் பட்ஜெட் தேவையில்லை, அந்த மாதிரி அது ப்ரூவ் பண்ணுற படம் அது. அடுத்த அற்புதமான படைப்பு, தவறாம எல்லாரும் பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுங்க. மிஷ்கினோட மிக அற்புதமான அடுத்த படைப்பு இது. டைரக்டர் மிஷ்கின் நல்லா நடிச்சிருக்காரு, கூட அந்தமாக ஹீரோயின் நினைச்சிருக்காங்க. வேணும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. திரைக்கதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இது ரொம்ப அருமையான படம். இது வந்து ஆக்சுவலாக மிஷ்கின் டைரக்ட் பண்ணதில்ல, அதனால் ஆதித்யா அவருடைய கொஞ்சம் ஸ்டைல் இருக்கு. ஆனாலும் என் திரைக்கதை வந்து அந்த எழுத்து வந்து மிஷ்கின்றதுனால அவருடைய ஸ்டைல்கள் தெரியுது. மிஷ்கினுடைய பாணிகள் கொஞ்சம் இருக்குது அந்த சினிமாவில். அவருடைய கேரக்டர் எப்படி இருப்போமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கார். ராம் அதோட அருமையாக பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு ராம் ரொம்ப பிரைட்டாக தெரிகிறார் இந்த படத்தில். நிச்சயமாக ஒரு பார்க்க வேண்டிய படம் இது. எதிர்பார்த்த மாதிரி சவரகதி படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து காமெடியாகவும் இருக்குது, அது இல்லாமல் இதத்தமாகவும் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் தேட்டரில் பார்த்துருங்க. பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Aisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.